வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பச்சடி உலகம். இன்றைக்கி பருப்பு தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஈரம்லாம் நல்லா காயட்டும், ஃபுல்லும் ட்ரை ஆயிடணும் அந்த பேனு. அப்புறம் ஒரு கப் அளவு துவரம் பருப்பு, இந்த கப்பில் நான் அளவு எடுத்திருக்கேன். அந்த கப்பில் துவரம் பருப்பு எடுத்து இப்போ இதில் போட போகிறேன். போட்டு நல்லா வறுத்துக்கணும். அளவுக்கு வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த அதே கப்பில் அரை கப் அளவு கடலைப்பருப்பு. நான் கடலைப்பருப்பு கொஞ்சமாக போடுவேன், வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய். காரம் அதிகம் கம்மி பார்த்து போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கங்க. போட்டு நல்லா வறுத்துக்கணும். காரம் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக போடுவேன். ராஸ் மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அவ்வளோதான், இந்த இது மட்டும் போட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு பூண்டு வேணும் அப்படின்னா சேர்த்திக்கலாம். ஆயில் வந்து இதுக்கு நான் இப்போ ஊற்ற மாட்டேன். நல்லா வறுபட்டுருச்சு கொஞ்சம், ஓரளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரச சாப்பாட்டுக்கு இந்த தொகையல் குட் காம்பினேஷன். நல்லா ஆறிடுச்சான்னு பார்ப்போமா. நல்லா ஆறிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகு அது கூட சேர்த்து அரைக்க போகிறேன். பூண்டெல்லாம் வேணுனாலும் சேர்த்திக்கலாம், எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். நான் இப்போ இதுக்கு எண்ணெய் விடலை, கடைசியாக சாப்பாட்டுக்கு எண்ணெய் விடுவேன். இப்போ உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ சூமந்திரகாளி அரைச்சி வந்துருச்சு. ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ஏன்னா தேங்காய் எதுவுமே போடலை. சாப்பாடுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.